ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மெலமலசு ஸ்வாகதம். வெல்கம் பேக் டு மை சேனல் டிலஸ்ட் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி மேரிங் எ மலையாளி பாய் மலையாளி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக மேரிங் எ மலையாளிக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் வந்து இவ்வளோ சிரிச்சு சொல்கிறதுனால நீங்கள் யாரும் ஒன்று தப்பாக நினைக்கக்கூடாது. சும்மா ஒரு ஃபன்னுக்காக தானே ஒரு வீடியோ, எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து ஒரு போல் நடத்திருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ தான் வேணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி. இந்த வீடியோவில் வந்து ஃபுல் காமெடியான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், காமெடியாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது கேரளாவில். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் லீவ்லேயே வந்து ஒன்னே ட்ரிப் மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம். பிக்னிக்கு வாங்க, முன்னாடிலாம் வந்து பிக்னிக்னு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஒன் டே ட்ரிப் அப்படின்னு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரிப் மாதிரி போகலாம் கேரளாவில். அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் கல்ஃப்லேயோ இல்லைன்னா யூஎஸ்லேயோ யூகேலேயோ இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ரிலேட்டிவாக இருப்பாங்க. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு வந்து சாக்லேட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதுவுமே வந்து பவுண்டி சாக்லேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது எனக்கு மீட் பண்ண வரும்போது பவுண்டி சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அவங்க கூட நான் வந்திருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பவுண்டி பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் சாரி பவுண்டி இல்லை சாக்லேட்டு பர்ஃப்யூம், அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஃபாரின் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தங்களாவது ஃபாரினில் இருப்பாங்க, அந்த கேரளா ரிலேட்டிவ்ஸ் யாராவது. ஸோ அது வந்து ஒரு மெயினான ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய நேச்சுரலான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதாவது பப்பாயா, கப்பா, அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட்டு, பெப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நம்ம ஊர் சம்மந்தமாக, தமிழ்நாடு சம்மந்தமாகவும் நிறைய விஷயம் கிடைக்கும். பட் கேரளா வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஃபுட் ஐட்டம்ஸும் அது அதை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய நமக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி பீஃப்லாம் நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், இங்கே வந்து நல்லாவே கிடைக்கும், ரொம்ப நார்மலாக கிடைக்கும் சிக்கன் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கேரளாவில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சூப்பரான ஃபுட்லாம் இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் கேரளாவில் எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், இந்த மாதிரி ஃபுட்டிஸ்க்குலாம் வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட், நிறைய ஃபுட் அண்ட் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த செலிப்ரேஷன்ஸும் எந்த ஃபங்க்ஷனுமே வந்து ஓவர்லாப் ஆகாது. அதாவது நமக்கு வந்து மெயின் ஹிந்துஸ்க்கு மெயினாக சொல்கிறேன் தீபாவளி, பொங்கல், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஓணம், விஷு, இந்த நாலு ஃபங்க்ஷனுமே நாலு செலிப்ரேஷனுமே வந்து வேறு வேறு டைமில் வருது. இப்போ நீங்கள் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் தீபாவளி பொங்கலுக்கும் ஊருக்கு போயிருக்கலாம், அங்கே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் விஷுக்கும் ஓணமுக்கும் இங்கே வந்துக்கலாம். எல்லாமே வேறு வேறு டைமில் வர்றதுனால நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே சூப்பர் ஜாலியாக ரிலேட்டிவ்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு மெயின் முக்கியமான ஒரு விஷயம் கேரளா வந்து பெனிஃபிட்னு சொல்கிறது மேரேஜ் பண்ணி வர்றதில்ல. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது செலிப்ரேஷனோ ஏதாவது ஃபங்க்ஷனோ வந்துருந்துச்சுன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாரும் நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீடே நிறைஞ்சிருக்கும், இருக்கிற இடத்துல தங்கி அங்கே இடத்துல சாப்பிட்டுட்டு சூப்பர் ஃபன்னாக இருக்கும். பட் கேரளாவில் வந்து அந்த அளவுக்கு யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. அன்னைக்கு வருவாங்க, அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் முந்தின நாள் தான் வருவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு கம்மியாக இருக்கும், ரொம்ப வேலைலாம் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நீங்கள் எல்லோரும் நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு மருமகளாக போனாலும் மருமகனாக போனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் தேவை கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மெயினான விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேரளா ஃபுட் வந்து சமைக்க தெரியாது மெயினாக. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து எல்லாத்தையும் சமைச்சிருவாங்க, நமக்கு வந்து சமைக்கிற வேலை இருக்காது, ஜாலியாக இருக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான் உண்மையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து காலையில் எழும்பின உடனே கண்ணை திறந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா சூப்பரான சீனரி இருக்கும், மரம், பேர்ட்ஸ், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து திறந்தா அப்படின்னா அந்த சைடு ரோடு அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லா ஏரியாவுமே கொஞ்சம் மரங்களை சுற்றி தான் இருக்குது, ஏன்னா கேரளாவே வந்து மலைக்குள்ளே தானே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நல்ல சீனாக இருக்கும், காலையில் எழுதி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் நம்ம ஊரில் வந்து ஓகே தான், அந்த அந்த விஷயம் கம்பேர் பண்ணும்போது கிராமங்கள் அந்த மாதிரி இருக்கும். பட் சிட்டியில் வந்து அந்தளவுக்கு பச்சை பசேன்னு இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கம்மி தான். அது மாதிரி இங்கே மழை பெஞ்சா கூட சூப்பராக இருக்கும் வியூலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே வந்து கேரளா வந்து சூப்பரான பெஸ்ட்டான ஏரியா தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் வந்து தண்ணி வரும், அது வந்து ட்ரம்மை நிறச்சிக்கிடுவோம், அதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு குடமாக எடுத்து எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து தேவையான விஷயங்களில் மோட்ரு போட்டு கிணத்துலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் போர்ட்லேருந்துமே தண்ணி கொடுப்பாங்க, டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடும்.
தமிழ்நாட்டிலேயுமே வந்து டைரக்டாக வாட்டரிங்க்கு தண்ணி வரதா செய்யுது இல்லைன்னு சொல்லலை. நிறைய ஏரியாஸில் வந்து வாட்டர் ஸ்கேன்சிட்டி இருக்கிற ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் எங்கள் ஊரில் அதை கம்பேர் பண்ணி தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். கேரளா வந்து அந்த அளவுக்கு வாட்டர் ஸ்கேன்சிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு வந்து நமக்கு சிலப்போ ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா யாராவது அவங்க ரிலேட்டிவ் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து டக்குனு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டிலேயே வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து போகலாம், பட் நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இல்லையா. இது வந்து நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது, அவங்க ரிலேட்டிவ் கிட்ட ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப பிளான் பண்ணணும் அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணாங்கன்னா நமக்கு போகிறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் கேரளாவில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் தான். எதுவுமே வந்து காமனான விஷயங்கள் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து கேரளாவில் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸோட வீடியோ போட்டுட்டேன், அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த பெனிஃபிட்ஸ். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆன் பிடிச்சிங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். எனக்கு உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ்னால் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா.